மேம் வணக்கம். வணக்கம். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. என்னடா டேஸ்ட் பாக்க என்னோட என்னால சொசைட்டிக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும்? ஆணியே புடுங்க வாங்க வாங்க. பப்ளிக்க்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் லீடரை தேடி. யார் அந்த நாதாரி? எனக்கு வந்து பிஜேபியில நல்ல ஓரியன்டேஷன் இருக்கு. எனக்கு அவங்களோட கொள்கை எல்லாம் பிடிச்சிருந்ததுனால நான் வந்து அதுல இணையணும்னு ஆசைப்படுறேன். அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தருவுல தான் நிக்கணும். பாஜகவுல இணைய போறதா சொல்லியிருந்தீங்க, இணைஞ்சிட்டீங்களா இல்ல என்ன நிலையில இருக்கு? ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் மீட் இருந்தது ஆபீஸ்ல. இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தாங்க. நான் நிலஞ்ச நீங்க சொல்லிட்டீங்க. சோ சாரே வந்து என்ன கூப்பிட்டு நித்யா விளக்கேத்து, நித்யா இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க வாங்க இணைவோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். டேய், ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு கூட்டி போங்கடா. இன்னைக்கு ஸ்டேட் ஆபீஸ் போயிட்டு தான் வரீங்க? ஆமா, ஆபீஸ் மார்னிங் போயிட்டு வந்தேன். பட் இன்னும் நான் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருக்கேன். அவர் பிப்ரவரி 5th எதுனாலும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. இங்க நான் ஒரே பிஸி. ஃபர்ஸ்ட் டே நான் ஒரு அவர் ஆபீஸ்க்கு போறேன். அப்பவே எனக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளக்கேத்துங்க, பூஜையில கலந்துக்குங்கன்னு சொல்லும் போதே என் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன். கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்குல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு, ரெண்டையும் அறுக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பாஜகன்னு இருக்குன்னா நீங்க டைரக்டா வந்து தலைமை அலுவலகத்துக்கு போயிட முடியாது. உங்களை யாராச்சும் அந்த நிர்வாகிகளோ உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களோ கூட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அமர் பிரசாத் ரெட்டி சார் எனக்கு விமன் எம்பவர்மெண்ட்ல இருந்தே ஒரு 6-7 இயர்ஸா தெரியும். சோ ஹி இஸ் ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். அவர் பால்வடியில குழந்தை முகத்தை பார்த்தேன், அதான் கும்பிட்டேன். இது குழந்தை முகமா? கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கிற முகம். நிறைய கட்சிகள் தமிழகத்துல இயங்கிட்டு இருக்காங்க, குறிப்பா பாஜக அப்படிங்கறத தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஊரு ஊரா பொண்ணுகிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்டா, அதான் காரணம். பாஜக ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னா, இட்ஸ் அ சென்ட்ரல் பாடி. சோ சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. அண்ட் மோர் ஓவர் நான் வந்து சார் கொஞ்சம் நாளாவே ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த விஷயத்த தப்பு இருந்தா அது பின் பாயிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இது தப்புன்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் கட்ஸ் வேணும். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? அந்த விதத்துல பார்த்தா அவருக்கு அந்த கட்ஸ் இருக்கு. எதுனாலும் பாத்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பட் பாயிண்ட நம்ம கரெக்டா எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் சார்க்கு இருக்கு. ஒரு விமனுக்கான மரியாதை அங்கீகாரம் குரோத் எல்லாமே பிஜேபி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பாஜகவுக்கு வந்து நிறைய கொள்கைகள் இருக்கு, உங்களை என்ன கொள்கையை கொடுங்கிறது ரொம்ப இருந்துச்சு? குட் டேஸ் ஆர் கம்மிங், சிம்பிள். பிஜேபியோட மோட்டோவே அதுதான், குட் டேஸ் ஆர் கம்மிங். பாஜக தமிழக பாஜக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இஷ்யூ ஒரு பக்கம் போகுது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அவளுக்கு பாதுகாப்பு இல்லதான். எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும் போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுவியா? இவ்வளவு நடந்து இருக்கும் போது இங்க இருக்குது அப்படினு நீங்க போய் பாத்தீங்களா இல்ல நான் போய் பார்த்தனா? சரி, விதி யாரை விட்டுது? போ. இன்னும் பாஜகவுல சேரல. அவங்க 8 வருஷம், 2014 ஜாயின் பண்ணாங்க, 8 வருஷம் உள்ள இருந்துட்டு கட்சியை அவ்வளவு ஆத்மார்த்தமா நேசிச்சிட்டு காயத்ரி அவர்கள் சொல்லும்போது வந்து ஒரு காயின் ஹஸ் 2 சைட்ஸ், you know, heads and tails. நம்ம ஹெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஓ மேபி இதுதான் இதுதான் போல பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதர் சைடு ஆல்சோ பாருங்களேன். இதை சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணும் போல இருக்கு. வேணாங்க பா, விட்டுருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாஜக அப்படின்னு சொல்றது டிக்ளேர் பண்றது எந்த விதத்துல நியாயம் இல்ல? பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு போல பெண்களுக்கு முன்னேற்றங்களை கொண்டு வரதுக்காக நான் உள்ள போறேன். தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பிரியலாம் யாரோ சொல்லிருக்காங்க, அதுக்கு தான் ஆசைப்பட்டு போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சுக்க, பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சிங்கிறது உடன்பாடு இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது.
ஒரு யூகமா சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் பிஜேபியில இணையறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களோட முன்னேற்றத்துக்காக மட்டுமே. முதல்ல ஒண்ணா காப்பாத்திக்கடி பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு தெரியும். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசும்போது வந்து இப்ப ரீசெண்டா கூட மயிலாடுதுறையில பாஜக நிர்வாகி ஒருத்தவர் சின்ன சிறு சிறுமிகளுக்கு வந்து ஆபாச படத்தை காட்டு அவங்களுக்கு ஹரஸ்மெண்ட் பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனை, துப்புரவு பணியாளர்களை வந்து ஒருத்தர் ஹரஸ்மெண்ட் பண்ணாருன்ட்டு பாஜக நிர்வாகி கைது. இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மகளிரினையை சேர்ந்தவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு உள்ளே இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. காயத்ரி தராம விட்டுட்டு இதெல்லாம் எங்க பாதுகாப்பு இருக்கு நினைக்கிறேன். வேற மாதிரியா இருக்கு, பூனை வள விட்டுட்டு புலி வள பிடிச்சேன்னா. 24 தேர்தலுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கும் போலயே. கண்டிப்பாக ஈரோடு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். எதுக்கு செருப்படி வாங்கினா? நம்மளால முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது, அனில் மாதிரி இருந்து இந்த கட்சிக்காக வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? திட்டங்கள் இருக்கு, என்னெல்லாம் செயல்பாடுகள் அதெல்லாம் நீங்க வந்து அங்க களத்துல வந்து பாருங்க, நான் எப்படி வந்து கேம்பெயின் பண்றேன்ட்டு அதையும் ஒரு எடிஷனா எடிட் பண்ணி போடுங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் நினைக்கிறேன் நானு. மரியாதை சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.